வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின டுவெல்த் நைட்டோட ஷார்ட் சம்மரியை பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு நல்ல டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் இதை பார்த்துட்டு அப்புறம் அதையும் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். வாங்க சம்மரிக்கு போகலாம். இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்சினோ, இவர் இலிரியான்ற இடத்தோட டியூக்கு, டியூக்னா ஒரு ராஜா மாதிரின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒலிவியா, இவங்களும் வந்து இலிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வசதியான ஒரு நோபல் லேடி. அவங்கள வந்து ஆர்சினோ வந்து ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப விரும்புகிறாரு. அதுக்கப்புறம் வயலா, அவங்களும் ஒரு நோபல் லேடி தான். வயலா வந்து இந்த பிளேயில் பார்த்தீங்கன்னா ஆண் வேடமிட்டு சிசேரின்ற பேர்லேயும் வராங்க. செபாஸ்டியன் வந்து வயலாவோட பிரதர். அப்புறம் ஆண்டனியோ, இவர் வந்து செபாஸ்டியனோடைய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் மரியா, இவங்க வந்து ஒலிவியாவுடைய வேலையாள். அப்புறம் மேல்வேலியோ, இவரும் ஒலிவியா கிட்ட வேலை செய்கிறாரு. அப்புறம் சர் டோபி, இவர் வந்து ஒலிவியாவோட அங்கிள். அப்புறம் சர் ஆண்ட்ரூ அகுச்சிக், இவர் வந்து சர் டோபியோட ஃப்ரெண்டு. இவருக்கு வந்து ஒலிவியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் அவரும் ஒலிவியா வீட்டில் தான் தங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒலிவியா வீட்டில் ஒரு கிளவுன் இருக்கார், அவர் பேர் ஃபெஸ்டி. ட்ராமாக்கு நடுவில் அவர் சர் டோபாஸ்னு ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி வேஷம் போட்டுன்னு வருவார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேரக்டர், அவர் வந்து சி கேப்டன். இப்போ பிளே ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சினோ வந்து லேடி ஒலிவியாவை ரொம்ப விரும்புவார். ஆனால் லேடி ஒலிவியா அப்படின்னா அவங்களுடைய சகோதரர் வந்து சமீபத்தில் இறந்துருப்பார், அதனால் அவங்க 7 வருஷம் நான் துக்கத்தில் இருக்க போகிறேன், அது வரைக்கும் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க யாரையும் சந்திக்காமல் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஆனால் ஆர்சினோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, 7 வருஷம் ஆனாலும் சரி, நான் காத்திருக்கேன், ஏன்னா காதல்ன்றதை வந்து அனுபவிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால அவர் வந்து அவரோட காதல்லையே அப்படியே இருக்கார். ஆனால் வந்து ஒலிவியாவுக்கு வந்து ஆர்சினோ மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லாத மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்து தெரியுது. அந்த சமயத்தில் என்ன ஆகிடுதுன்னா, பயங்கரமான ஒரு புயல் அடிக்குது. புயல் அடிக்கும் போது அந்த இலிரியா பக்கமாக போன ஒரு கப்பல் வந்து அந்த புயலில் மூழ்கிடுது. அதுலேருந்து வயலான்ற ஒருத்தவங்க மட்டும்தான் தப்பிக்கிறாங்க. அவங்க வந்து இலிரியாக்கு வந்து சேர்றாங்க. யாருமே அங்கே தப்பிக்கலை, அவங்க மனம் தப்பிச்சதுனால அவங்கன்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய இரட்டை பிறவியான செபாஸ்டியன், அதாவது ட்வின் பிரதரான செபாஸ்டியனும் வந்து மூழ்கி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு, சரி இனிமேற்கு நம்ம வந்து எப்படி வாழறதுன்னா யார்கிட்டயா போய் தான் வாழணும், யார்கிட்டயா வேலை செய்யணும்னு நினைக்கும் போது அவங்கள காப்பாற்றின சி கேப்டன் வந்து இலிரியா பற்றி சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது ஆர்சினாவும் ஒலிவியாவை பற்றி சொல்கிறாரு. வயலா வந்து முதல்ல நினைக்கிறாங்க, சரி ஒலிவியா கிட்டே வேலைக்கு போகலாம், ஏன்னா நானும் என்னோடய சகோதரரை வந்து இழந்திருக்கேன், அவங்களும் வந்து அவங்களோட சகோதரரை இழந்ததுனால நான் வந்து அவங்ககிட்ட இருக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் வயலாம் ஒரு நோபல் லேடி தான், நல்லா படித்தவங்க, அதனால் அவங்க நினைக்கிறாங்க என்னால் ஒலிவியாவுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்க முடியும், நல்லபடியாக வேலை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சி கேப்டன் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீங்கள் லேடி ஒலிவியாவை பார்க்கவே முடியாது, அவங்க யாருமே பார்க்கறது இல்லைன்னு. வயலான சொல்றாங்க, அப்போ எனக்கு வேற வழி இல்லை, நான் வந்து டியூக் ஆர்சினோ கிட்டே போய் வேலைக்கு செய்கிறேன், ஆனால் வந்து நான் ரொம்ப இளமையாக இருக்கிறதுனால நேரடியாக அவர்கிட்ட வேலை செய்கிறது நல்லா இருக்காது, அதனால் நான் ஆண் வேஷம் போட்டுக்கிட்டு சிசேரின்ற பேரில் போய் அங்கே வேலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு முடிவை சொல்கிறாங்க. அதே மாதிரி வராங்க, ஆர்சினோ கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துறாங்க. அவங்க வந்து சீக்கிரமாகவே வந்து ஆர்சினோட ஃபேவரட் ஆயிடுறாங்க. ஆர்சினோ வந்து எப்போதுமே அவரோட லவ் மெசேஜஸை அவருடைய வேலையாட்கள் யாருமா சொல்லி டெய்லி வந்து அவங்க வந்து ஒலிவியா காமிச்சிக்கிட்டே இருப்பார். இப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா, சிசிரியா வந்தோன்னு அவருக்கு சிசிரியா மேலே நல்ல நம்பிக்கை வந்துட்டதுனால ஒலிவியாக்கில் அனுப்புகிற லவ் மெசேஜஸ்லாம் சிசிரியோ கிட்டே கொடுத்து அனுப்புகிறாரு. சிசிரியோ இங்கே வராங்க. சாதாரணமாக ஒலிவியா வந்து யாரையும் பார்க்க மாட்டாங்க, ஆனால் சிசிரியோவை பார்த்தோன்னு அவங்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு ஈடுபாடு வந்துடுது. சிசிரியோ வந்து ஒரு பெண்ணுன்றது அவங்களுக்கும் தெரியாது, ஆனால் ஆணு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து அவங்கள விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் இங்கே என்ன ஆகிடுதுன்னா, வயலாக்கு ஆல்சினோட பழக பழகம் அவர் ரொம்ப பிடிச்சி போய் நம்ம இவரோட மனைவியான இவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வயலாக்கு வந்து ஆர்சினோ பிடிச்சிருக்கு, ஆர்சினோக்கு வந்து ஒலிவியா பிடிச்சிருக்கு, ஒலிவியாவுக்கு வந்து சிசிரியோ பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் இங்கே வந்து சூழ்நிலை இருக்குது. இங்கே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிவியா வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அவங்களுடைய அங்கிள் சார் டோபின்னு அவர் எப்போதும் குடிச்சிக்கிட்டே இருப்பார். அவரோட யார் இருக்காங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டு சார் ஆண்ட்ரூ அகிச்சிக்கு. சார் ஆண்ட்ரூக்கு வந்து ஒலிவியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால் அவர் வந்து சார் டோபிக்கிட்ட நிறைய பணம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கார். சார் டோபியும் வந்து எப்படியாவது இவரை வந்து ஒலிவியாவுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணத்தில் தான் இருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே மரியான் ஒரு வேலையாள் இருக்காங்க, அவங்க வந்து ஒலிவியாவுக்கு வந்து கூட வந்து உதவியாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப புத்திசாலியான பொண்ணும் கூட. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு கிளவுன் ஃபெஸ்டின்னு இருக்கார். அப்புறம் மேல்வேலியூன்னு ஒரு ஸ்டூவர்டு, இவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க. ஆனால் மேல்வேலியூ வந்து எல்லார்ட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால சில டோபிக் ரொம்ப அவமானமாக இருக்குது. அவர் எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கும் போது மரியா சொல்கிறாங்க, வேணாம் வேணாம்,
நான் வந்து ஒரு அவர் மேலே ஒரு ஜோக் வந்து ப்ளே பண்ணுறேன், அது போதும் அவரை அவமானப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் வேல்யூன்னு நினைக்கிறாருன்னா எல்லாருக்கும் தன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டுருக்காரு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய கையெழுத்தும் ஒலிவடம் கழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும், அதனால் ஒலிவியா எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுகிறேன். அதில் வந்து ஒலிவியா வந்து மேல் வேல்யூ லவ் பண்ணுற மாதிரி எழுதுகிறேன், ஆனால் நேரடியாக மேல் வேல்யூ பேர் எழுதாமல் அவருடைய பேரில் MOAIன்னு இருக்கும். அவருக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நான் சொல்கிற மாதிரி அவர் செய்யணும், அதாவது நல்ல எல்லோ ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கிட்டு க்ராஸ் கார்ட்டர்ஸோடு எல்லா வேலைக்காரங்கெல்லாம் சிடுசிடுன்னு இருந்துட்டு, ஆனால் மற்ற டைம்லலாம் அப்படி சிரித்த மூஞ்சோடையே இருக்கணும். இப்படி இருந்தாருன்னா அவர் என்னை விரும்புகிறான்னு நினச்சிப்பேன். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவர் ஸ்டூவர்டாக இருந்துட்டு ஒரு நோபல் மேனாக ஆகிடலாம். இது வந்து அவர் என்னை விரும்புகிறாரா இல்லையன்றது அவர் எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. எழுதி மேல் வேல்யூவை பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல போடுறாங்க. அவர் இதை ஒலிவியா தான் எழுதுனாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தணுன்றதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒலிவியாவோட ரிங்கை எடுத்து அதையே அந்த லெட்டருக்கு சீலாக வச்சிடுறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே மேல் வேல்யூவுக்கும் அந்த லெட்டர் கிடச்சிடுது. பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது, ஏன்னா வந்து அவர் ஒலிவியா கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவர் நோபல் மேன் ஆகிடலாம். அதனால் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி அவங்க சொன்னதெல்லாம் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் செய்கிறாரு. ஆனால் என்னென்னா, ஒலிவியாவுக்கு எல்லோ கலர்னால் பிடிக்காது, அவங்க எதிர்க்க யாராவது க்ராஸ் கேட்டஸ் போட்டாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க துக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க எதிர்க்க யாராவது சிரிச்சிட்டே இருந்தால் அதுவும் அவங்களுக்கு வந்து வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து மேல் வேலையை பண்ணதுனால ஒலிவியா நினச்சிக்கிறாங்கன்னா அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மரியாவையும் சார் டோபியும் வந்து அவரை வந்து பார்த்துங்கன்னு சொன்னோடனே மரியாவும் சார் டோபியும் வந்து அவரை எடுத்துன்னு போய் ஒரு இருட் ரூமில் போட்டு அடைச்சிடுறாங்க. இங்கே என்ன ஆகிடுதுன்னா, வயலன் நினச்ச மாதிரி செபாஸ்டியன் வந்து மூழ்கி சாகலை, அவர் உயிரோடு தான் இருக்கார். வயலன் எப்படி தப்பிச்சாங்களோ அதே மாதிரி செபாஸ்டியனும் தப்பிச்சிருக்காரு. அவரை வந்து காப்பாற்றினதான் ஒரு ஃப்ரெண்டு ஆண்டோனியோன்னு. இப்போ ஆண்டோனியோக்கு வந்து செபாஸ்டியன் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் செபாஸ்டியன் வந்து இலிரியாவை சுற்றி பார்க்கணும், அங்கே வந்து எனக்கு எதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும் போது ஆண்டோனியோ வந்து சொல்கிறாரு, இல்லை அந்த இடத்துல வந்து எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, அதுவும் ஆர்சினோ வந்து எனக்கு முக்கியமான எதிரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து அவருக்கு சில நஷ்டங்களை வந்து ஒரு இடத்துல ஏற்படுத்திட்டேன், அதனால் அவருடைய மக்கள் எல்லாம் என்னை தேடின் இருக்காங்க, நான் இலிரியாக்கு வந்தேன்னா அவங்க என்னை பிடிச்சிடுவாங்க அப்படின்றாரு. ஆனால் வந்து செபாஸ்டியன் வந்து இலிரியா கண்டிப்பாக போகணும்னு சொன்னதுனால அவரை பெரிய மனம் இல்லாமல் ஆண்டோனியோ அவர் கூடிய வர்றாரு. வந்துட்டு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பர்சை வந்து செபாஸ்டியன் கையில் கொடுத்துட்டு, நீ உனக்கு ஏதாவது என்ன வாங்கிக்கோ, நம்ம தங்கிறதுக்கு இடம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகிடுதுன்னா, ஆண்ட்ரூ வந்து ஒலிவியா வந்து சிசிரியா கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிறத பார்த்துட்டு அவருக்கு வந்து புரிஞ்சிடுது ஒலிவியாவுக்கு வந்து சிசிரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் சிசிரி வந்து விளக்கிறதுக்காக அவரை வந்து சண்டை கூப்பிட்றாரு. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, அந்த டைமில் அங்கே ஆண்டோனியோ வந்துட்டு அவர் வந்து சிசிரியோக்கு பதிலாக நான் சண்டை போகிறேன்றாரு. அப்போ பார்த்து ஆர்சனியோட ஆஃபீஸஸ்லாம் அங்கே வந்துட்டு ஆண்டோனியோ பிடிச்சிடுறாங்க. இங்கே வந்து சிசிரியை வந்து போயிடுறாரு. அதே சமயத்தில் என்ன ஆகிடுதுன்னா, சார் ஆண்ட்ரூஸும் சார் டோபியும் தனியாக வந்துடுறாங்க. அவங்க திரும்பி வரும்போது இங்கே தெருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர செபாஸ்டியனை பார்க்குறாங்க. அவங்க வந்து அவரோட சண்டை போகிறதுக்கு தயாராகிறாங்க. அந்த சமயத்தை ஒலிவியா அங்கே வந்துட்டு அவங்கள செபாஸ்டியனை பார்த்துட்டு சிசிரியை நினச்சிட்டு அவங்களோட மாளிகைக்கு அழைச்சின்னு போயிடுறாங்க. அழைச்சின்னு போயிட்டு அங்கே வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. செபாஸ்டியன் பார்க்குறாரு, இவ்வளோ அழகாக இவ்வளோ பணக்காரையாக இருக்கிற ஒரு பொண்ணு நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கூட சொல்லிட்டு உடனே அவரும் வந்து கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுறாரு. நேரத்தை கடத்த விடாமல் ஒலிவியா என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு ப்ரீஸ்ட்டை கூப்பிட்டு வந்து அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகிடுதுன்னா, ஆண்டோனியோ வந்து அந்த ஆர்சினோட ஆஃபீஸஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இல்லையா, அவங்க எடுத்துன்னு வரும்போது சிசிரியோ எதிர்க்க வராங்க. சிசிரியோ வந்து ஆக்சுவலாக வயலாக்கு ஆண்டோனியோ யாருன்னு தெரியாது. ஆனால் ஆண்டோனியோ நினச்சிக்கிறாரு அது செபாஸ்டியன் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நண்பா நான் கொடுத்த பர்சை கூட, ஏன்னா நான் பெயில் எடுக்கிறதுக்கு பணம் கட்டணும்னு சொல்லும் போது வயலாக சொல்கிறாங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ எது பர்ஸை பற்றி சொல்கிற எனக்கு தெரியாதுன்னொடனே ஆண்டோனியோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுது. அவரை வந்து அந்த ஆஃபீஸஸ் இழுத்துன்னு போகும்போது செபாஸ்டியன் என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டே போகிறாரு. அந்த செபாஸ்டியன்ற பேரை கேட்டோன்னு வயலாக்கு வந்து அவங்களோட சகோதரர் வந்து உயிரோடு இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு அவரை தேடினு அவங்க ஓடி போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகிடுதுன்னா, மரியாவும் டோபியும் வந்து மேல் வேலியோ வந்து ஒரு இருட் ரூமில் போட்டுட்டு அவரை வந்து குடும்பப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஃபெஸ்டி கூட ஒரு சார் டோப்பர்ஸ்ன்ற ஒரு ப்ரீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு மேல் வேலியோடு பேசிட்டு, இல்லை இல்லை உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அதனால் நீ இந்த ரூமில் தான் இருக்கணும் அப்படின்றாரு. ஆனால் மேல் வேலியோ வந்து சார் டோபி கிட்டே வந்து ஒரு பேனாவும் பேப்பரும் கொடுங்க, நான் ஒலிவியாக்கு லெட்டர் எழுதணும்னு சொன்ன உடனே சார் டோபிக்கு பயம் வந்துடுது. அப்புறம் பின்னாடி ஒலிவியா வந்து அவர் மேலே கோவப்பட்ட தப்பாயிடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி பேனாவும் பேப்பரும் கொடுங்க, அவர் லெட்டர் எழுதிட்டோம் ஒலிவியாக்குன்னு சொல்லிடுறாரு. இங்கே என்ன ஆகிடுதுன்னா, ஆர்சினோ வந்து வயலாக அழைச்சிக்கிட்டு ஒலிவியா வீட்டுக்கே வந்துடுறாரு. வந்த உடனே என்ன ஆகிடுதுன்னா,
ஒலிவியா வந்து வயலாவை பார்த்துட்டு சிசேரியோ இனி என்னுடைய அப்போ தானே அவங்க கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஒரு அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி வெல்கம் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே அர்ஜுனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நான் நம்பிக்கையை அவனை அமைச்சா நீயே அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் செபாஸ்டனே அங்கே நேரில் வந்துடுறாரு. வந்துட்ட அப்புறம்தான் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரியுது. அர்ஜுனுக்கும் தெரிஞ்சிடுது வயலா வந்து தான் நம்ம கூட எத்தனை நாள் சிசேரியோன்னு இருந்தாருன்னு. அது மாத்திரம் இல்லாமல் வயலா வந்து சிசேரியோவை இருக்கும் போதே நிறைய சமயங்களில் வந்து அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அவங்க ஆசையை வந்து ஆர்ச்சினோக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் ஆர்ச்சினோக்கு நல்லா தெரியும் வயலாக்கு தன்னை ரொம்ப பிடிக்கும்னு. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ஒலிவியா செபாஸ்டனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவரும் வந்து வயலாவை பார்த்து இன்னும் நீ என்னை விரும்புறியா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்ட உடனே வயலாவை சந்தோஷமாக ஒத்துக்கிறாங்க. சார் டோபியோ மாதிரியும் அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மேல் வேலியும் ரிலீஸ் ஆகி வெளில வர்றாரு. ஒலிவியாவுக்கு தெரிஞ்சிடுது என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு மேல் வேலியோக்கும் எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க தெரிஞ்சோன்னா அவர் கோவமாக போயிடுறாரு. அப்புறம் பிளே வந்து இங்கே வந்து செபாஸ்டனும் ஒலிவியாவோட மேரேஜோட இங்கே ஆர்ஜினோ அண்ட் வயலோட மேரேஜோட சந்தோஷமாக முடியுது. இதுதான் இந்த கதையோட ஷார்ட் சம்மரி. உங்களுக்கு டீட்டெயில் சம்மரி வேணும்னா நான் அதையும் வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நான் சொன்னதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்ல நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.